ஹலோ நண்பா, வெல்கம் டு புதிய தகவல். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய புதிய தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன்னர் வெளியான ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். அதாவது ஊரடங்கில் தளர்வு அறிவிச்சிருக்காங்க. நாளை முதல் இந்த கடைகள் மட்டும் திறக்கலாம் சொல்லிட்டு தமிழக அரசானது ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி புதிய தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத மறக்காமல் சூஸ் பண்ணுங்கள். தமிழகத்தில் கொரோனாவினுடைய இரண்டாவது அலையை ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கிறதால தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆல்ரெடி 10ஆம் தேதியில் தொடங்கி அதாவது தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் கொரோனாவுடைய தாக்கம் குறையாததுனால இன்று முதல் அதாவது 24 மே தொடங்கி மே 31 வரைக்குமான ஒரு வாரத்துக்கு தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு, அதாவது எந்த விதமான கடைகளுமே திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் தமிழக அரசு அறிவித்து இன்னையிலேருந்து முழு ஊரடங்கு, தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு நடைமுறை இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாளை முதல் இந்த கடைகள் மட்டும் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது இன்றைய தினம் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முழு ஊரடங்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் மட்டும் திறக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு தமிழக மக்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்க முடியாது, ஏன்னா தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு இருக்கிறதால நியாய விலைக் கடைகளில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பாகட்டும் இந்த ஒரு சில மளிகை பொருட்களை மட்டும் வாங்கிக்கிறதுக்கு தமிழக அரசானது ரேஷன் கடையில் செயல்பட அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழகத்தில் உள்ள நியாய விலைக் கடைகள் நாளை முதல் இயங்க தமிழக அரசு உத்தரவிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து மே 31ஆம் தேதி வரை நியாய விலைக்கடைகளும் மூடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் மக்களுடைய நலன் கருதி காலையில் 8 மணிலேருந்து பிற்பகல் 12 மணி வரை நியாய விலைக்கடைகள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா அதாவது நியாய விலைக்கடைகள் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு சீனி இந்த மாதிரியான பொருட்கள் வந்துட்டு ஓரளவுக்கு மக்களுடைய தேவைகளுக்கு தினசரி தேவைகளுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை மக்கள் வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனாலும் அதே சமயம் ரேஷன் கடைகள் திறந்திருக்கு அப்படின்றதால மக்கள் ஒரே சமயத்தில் போய் கூட்டம் கூடக்கூடாது, தேவையில்லாமல் அந்த இடத்துல ரேஷன் கடைகளுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வெளியே சுற்றக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையுடன் கூடி தான் இந்த தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை காலை 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ரேஷன் கடைகள் இந்த மே 31ஆம் தேதி வரைக்கும் இயங்கும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சூப்பரான தகவலை தெரிஞ்சிக்க புதிய தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.